The problem பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த லேப் ஜாயிண்ட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் எம் டுவெண்ட்டி போல்ட்ஸ் ஆர் யூஸ்டு கிரேட் 4.6 அண்ட் எஃப்இ 410 பிளேட்ஸ் ஆர் யூஸ்டு. இப்போ இந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பிளேட்டோட திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க, போல்ட்டோட சைஸ் கொடுத்துருக்குறாங்க, கீழே வந்து செக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டோட விட்டு 180 mm கொடுத்துருக்குறாங்க, போல்ட்டோட நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வந்து 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு, அதே மாதிரி ஒரு போல்ட்டுக்கும் இன்னொரு போல்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிச் டிஸ்டன்ஸ் வந்து 60 mm, அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய போல்ட்டுக்கும் பிளேட்டுடைய எண்டு எட்ஜுக்கும் உள்ள இது வந்து விட்த்து வந்து 30 mm. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து டயாமீட்டர் ஆஃப் போல்ட் வந்து நமக்கு வந்து 20 mm சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அது வந்து போல்ட்டு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிளேட்டில் வந்து ஹோல்ஸ் பண்ண போட்டோம்னா இது பண்ணும்போது ஹோல்ஸ் போடும்போது நமக்கு வந்து அதோடைய அவுட்டர் ஹோல் வந்து ஒரு 2 mm நமக்கு வந்து கிளியரன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ டயாமீட்டர் ஆஃப் அவுட்டர் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 22 mm. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டுடைய அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து FUB வந்து 400 Nm/mm². இது வந்து நம்ம வந்து எதில் வந்து பார்த்துக்கலாம்னா நம்ம வந்து டேபிள் நம்பர் 1 வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அதே மாதிரி வந்து டேபிள் நம்பர் 5 IS 800-2000 பேஜ் நம்பர் 30 வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிள் நம்பர் 1 கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அந்த கிரேட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தேர்ட் இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய IS நம்பர் 1, இதில் வந்து இந்த IS கோடோட நம்பரு, இதில் 4.6 நேராக வந்து 400 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறணும், ரெஃபர் பண்ணிக்கிறணும். அடுத்து வந்து டேபிள் நம்பர் 5. இந்த டேபிள் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ், ஒவ்வொருதுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க வரிசையாக வந்து வெல்டுக்கு என்ன, ரிவெட்டுக்கு என்ன, அதில் ஈல்டு என்ன, அதாவது வந்து ஈல்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை ஈல்டிங்க்கு வந்து 1.1, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெம்பர் ஃபார் பக்லிங்க்கு வந்து 1.1, ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் Γ(M)I(1L) வந்து 1.25. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கனெக்ஷன்ஸில் வந்து இதில் வந்து ஷார்ப் ஃபேப்ரிகேஷனாக ஃபீல்டு ஃபேப்ரிகேஷனான்னு வச்சு பார்த்து நம்ம இதில் கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம இதில் வந்து இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேட்டுடைய ஸ்ட்ரெங்க் வந்து FE410 கொடுத்துருக்கிறதுனால அதனோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து 410 Nm/mm². இப்போ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் Γ(ML) வந்து 1.25. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மூணு விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும். ஒன்று ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் இன் த ஜாயிண்ட். அப்போ அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் இன் டென்ஷன். இப்போ அது வந்து T(DN), இதோடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.9 A(N) FU/Γ(ML). இதை வந்து நம்ம கோட் புக்கில் வந்து IS 800-2000 பேஜ் நம்பர் 32 Class 6.3.1 நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த பேஜோட இது வந்து நமக்கு வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து A(N)ங்கிறது வந்து நெட் எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த மெம்பர், எந்த மெம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோடது. இதில் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா AN = B - N(N)ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் போல்ட், டயமீட்டர் ஆஃப் அவுட்டர் ஹோல், நம்பர் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் அவுட்டர் ஹோல் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் PSI²/4GI(Whole)T. இதில் வந்து பிச்சு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாகர்டு பிச்சு கிடையாது, அதாவது வந்து ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்து ஒரு பிச்சு வந்து டயகனலாக அப்படி இல்லைங்கிறதுனால இந்த சம்மேஷன் ஆஃப் PSI அப்படிங்கிற அந்த வேல்யூ அதில் இருக்கக்கூடிய அதில் வேல்யூ PSI-யோட வேல்யூ 0 ஆயிடுது. ஸோ உங்களுக்கு வந்து நெட் எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த மெம்பர் வந்து உங்களுக்கு வந்து B - N(Diameter of the Outer Hole Whole)Thickness of the Plate. அப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு வந்து நெட் எஃபெக்டிவ் ஏரியா வந்து 2280 mm² கிடைக்குது. இப்போ நம்ம இந்த எல்லா வேல்யூமே வந்து நமக்கு FU தெரியும், Γ(ML) தெரியும், 1.25 AN கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்ம இதை எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் வந்து நமக்கு வந்து 673.056 kN நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து
இப்போ நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங் ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிளேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 6.3.1 வந்து இப்போ நம்ம பார்த்ததுக்குரிய ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நெட் எஃபெக்டிவ் ஏரியா கண்டுபிடிக்கிறக்குரிய ஃபார்முலாவும் இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. 6.3.1 தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த ட்ராயிங்கே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபிகர் 5 பிளேட்ஸ் வித் போல்ட் ஹோல்ஸ் இன்டென்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட்டு கண்டுபிடிக்கணும். டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் இன் ஷியர் வந்து பேஜ் நம்பர் 75 கிளாஸ் நம்பர் 10.3.2 IS 800-2000. டிசைன் ஸ்ட்ரென்த் இன் ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VDSB ஈக்குவல் டு VNSB டிவைடட் பை காமா MB. சரி, அப்போ நாமினல் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட் VNSB வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா F of U டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 NN மல்டிப்ளை பை ANB ப்ளஸ் NS ASB. இப்போ இதில் நமக்கு வந்து ஸ்டாகரிங் பிச் இல்லைங்கிறனால NS வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து F of U டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு NN இன்ட்டு ANB தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதில் ANB அப்படிங்கிறது வந்து 0.78 பை டி ஸ்கொயர் பை 4. டயா நமக்கு வந்து தெரியும், 20 mm போல்ட்டோட டயா வந்து. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 339.481 கிலோமீட்டர் வேல்யூ கிடைக்குது. இப்போ இதை வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரால் வந்து காமா MBயால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது 1.25 டிவைட் பண்ணும்போது நமக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் இன் ஷியர் வந்து 271.586 கிலோமீட்டன் நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஷியருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். டிசைன் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் இன் பேரிங் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம IS 800-2000 பேஜ் நம்பர் 75 கிளாஸ் நம்பர் 10.3.3 இதில் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னா வந்து VDPB இஸ் ஈக்குவல் டு VNPB டிவைடட் பை காமா MB. இப்போ இதில் நாமினல் ஸ்ட்ரென்த் இன் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 KB இன்ட்டு DTF ஆஃப் யூ. இதில் KBங்கிறது கான்ஸ்டன்ட். இது வந்து லெஸ்ஸர் ஆஃப் த ஃபோர் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு வந்து E டிவைடட் பை 3 டயமீட்டர் ஆஃப் 3 மல்டிப்ளை பை டயமீட்டர் ஆஃப் அவுட்டர் ஹோல் டயமீட்டர் ஆஃப் த அவுட்டர் ஹோல். அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிச் டிவைடட் பை 3 மல்டிப்ளை பை டயமீட்டர் ஆஃப் த அவுட்டர் ஹோல் -0.25. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா F of UV டிவைடட் பை F of U. ஃபோர்த் வந்து 1. இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கூடிய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து 0.4545, ரெண்டாவதுக்கு வந்து 0.65, மூணாவதுக்கு வந்து 0.975, நாலாவதுக்கு வந்து 1. இதில் லெஸ்ஸர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4545. தேர்ஃபோர் KB இஸ் ஈக்குவல் டு 0.4545. இப்போ இதை வந்து நம்ம வந்து நாமினல் டிசைன் ஸ்ட்ரென்த் இன் பேரிங் VNPBங்கிறதுல ஃபார்முலாவில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து நாமினல் ஸ்ட்ரென்த் இன் பேரிங் வந்து 186.345 கிலோமீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. இதை நம்ம வழக்கம் போல் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் போல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரால் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். 1.25 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டிசைன் ஸ்ட்ரென்த் பெர் போல்ட் வந்து 149.076 கிலோமீட்டர் கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து ஜாயிண்ட்டுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பை த நம்பர் ஆஃப் போல்ட். நமக்கு நம்பர் ஆஃப் போல்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 நம்பர்ஸ். ஸோ 6 மல்டிப்ளை பை 149.076 இஸ் ஈக்குவல் டு 894.456 கிலோமீட்டர் அட் லாஸ்ட். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதாவது வந்து ஷியருக்கும் டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிக்கிறோம், போல்ட்டோட இதில் வந்து பேரிங் வேல்யூக்கும் கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த ரெண்டில் லெஸ்ஸர் வேல்யூ வந்து நம்ம எதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 271.586 கிலோமீட்டர் நமக்கு வந்து இது கிடைக்குது. இப்போ அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட்டுக்கு வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து F of Y டிவைடட் பை காமா MB இன்ட்டு AG, அதாவது கிராஸ் ஏரியா ஆஃப் த பிளேட். கிராஸ் ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து நமக்கு டைமென்ஷன்ஸ் தெரியும், 180 வந்து பிரெத்து, திக்னஸ் வந்து 20. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த சாலிட் பிளேட் இஸ் ஈக்குவல் டு 3600 mm².
ஓகே. இப்போ டிசைன் சென்டர் ஆஃப் த சாலிட் பிளேட் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிக்கணும்னா அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது எஃப்ஆஃப்ஐயோட வேல்யூ வந்து 250, காமா எம்பியோட வேல்யூ வந்து இதில் வந்து பிளேட் அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து 1.10 இன்ட்டு 3600 இஸ் ஈக்குவல் டு 818.181 கிலோநியூட்டன். சரி, இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம இதுதான் நம்ம ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜாயிண்ட் தெரியும், 271.586 டிவைடட் பை ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாலிட் பிளேட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது வந்து 818.181 இதை டிவைட் பண்ணிட்டு, இதால் டிவைட் பண்ணிவிட்டு 100 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து பர்சன்டேஜில் கிடச்சிரும். தட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட் இஸ் 33.19%. ஓகே, தேங்க்யூ.